கன்னத்தில் முத்தமிட்டால் என்பது நமது ஜி தமிழில் ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி 2022 ஒளிபரப்பாகிறது. இதில் முக்கிய கதாபாத்திரங்களில் படின்குமார், திவ்யா பத்மினி, சந்தோஷ் ஆகியோர் நடிக்கிறார்கள். இந்த பதிவில் கன்னத்தில் முத்தமிட்டால் பற்றியும் அதில் நடிப்பவர்களை பற்றியும் பார்ப்போம். மதியழகன் சுபத்ராவுக்கும் கல்யாணம் நடக்கிறது. இவர்களது கல்யாணம் நடந்து 5 வருடங்களுக்கு பின் மதியழகன் மீண்டும் ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறார். அந்த பெண் தான் வெண்ணிலா. வெண்ணிலாவுக்கு மதியழகன் திருமணம் ஆனவர் என்று தெரிந்தும் கல்யாணம் செய்கிறார். அதற்கு காரணம் வெண்ணிலா மதியழகனால் கர்ப்பமாகிறாள். பின் வேறு வழி இல்லாமல் மதியழகனை கல்யாணமும் செய்கிறார். பின் இருவரும் வீட்டுக்கு வர வீட்டில் இந்த 2வது கல்யாணத்தில் யாருக்கும் விருப்பம் இல்லை. இதன்பின் வீட்டை விட்டு வெளியேறுகிறார்கள். இதுக்கடுத்து இவர்களுக்குள் நடக்கும் விஷயங்களை மையப்படுத்தி கதை நகர்கிறது. திரு மாறன் சரவணனாக நடிக்கும் நடிகரின் உண்மையான பெயர் சந்தோஷ் ஆகும். இவர் ஜூன் 18ஆம் தேதி 1992 இல் கேரளாவில் பிறந்துள்ளார். இவர் கேரளாவில் பிறந்தாலும் படித்தது வளர்ந்தது எல்லாம் தமிழ்நாட்டில்தான். தமிழ்நாட்டில் உள்ள சென்னையில் தான் இவர் தனது கல்லூரி படிப்பை முடித்துள்ளார். இவருக்கு தற்போது 30 வயது ஆகிறது. ஆனாலும் பார்க்க 2 முதல் 3 வரை வயது கம்மியாக தெரிகிறார் என்று தான் கூற வேண்டும். சந்தோஷ் பொறியியல் படிப்பு தான் படித்துள்ளார். இவர் கல்லூரி படிப்பை முடித்ததும் மாடலிங் செய்து கொண்டே வாய்ப்பை தேடி அலைந்துள்ளார். பின் சில படங்களில் சின்ன சின்ன ரோலில் நடிக்க வாய்ப்பு வந்தது. இவர் விஜய் நடித்த பைரவா மற்றும் மகாபா ஆனந்த் ஹீரோவாக நடித்த பஞ்சுமிட்டாய் படத்தில் நடித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.